everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் அந்த நாமக்கல் குவிஷன் பேப்பர் அதை தான் பார்க்க போகிறோம். என் பேர் ஆர்த்தி, நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வந்து நேற்று இந்த குவிஷன் பேப்பர் தான் டெஸ்ட்டு வச்சாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பேக் தான். ஃபோர்த் ஒன் மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்டிருந்தாங்க, பட் அதுவும் புக் பேக் குவிஷன்ஸ் தான். மொத்தம் டோட்டலி 10 புக் பேக் தான். ஒன் மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்தது 2 பார்த்திங்கன்னா கம்பல்சரியே கிடையாது. இதில் 2 3 இது எதுக்குமே கம்பல்சரியே கிடையாது. 2 பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி தான், கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம். இந்த கொஷின் பேப்பரில் வந்து ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு, நோ கம்பல்சரி. இதில் 3 பார்த்திங்கன்னா ஈஸி தான், கண்டிப்பாக ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, 4 அட்டன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 22 கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் வந்து இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகியிருக்கும், ஆனால் இதில் வந்து அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து நம்ம யோசித்து கரெக்டாக எழுதினோம்னா ஈஸி தான். நெக்ஸ்ட்டு நேற்று வந்து எங்கள் டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதில் லாஸ்ட்டு 2 கொஷின்மே 2 லாஸ்ட் கொஷின் 3 லாஸ்ட் கொஷின் கம்பல்சரி எங்களை எழுத சொன்னாங்க, ஆனால் கொஷின் பேப்பரில் கம்பல்சரி எதுவுமே கிடையாது. அடுத்து 5 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். 5 லூப், வாட் இஸ் லூப், எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள், அதில் வாட் இஸ் லூப்புங்கிறது மட்டும் இன்டீரியர் கொஷின். புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான் ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, ஃபார் லூப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதில் லூப் கேட்குறாங்க, இதில் வந்து லூப் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்ற எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான். இப்போ 23 கொஷின் பார்த்தீங்கன்னா 3rd lesson அண்ட் 4th lesson இருக்குது, 4th chapter இருக்குது. அடுத்து 24 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே 5th chapter இருக்கும். இது எல்லாமே ஈஸி தான். மெயினாக டோக்கன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், இன்புட்டு அவுட்புட் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட், ஆனால் அது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க, பட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். அடுத்து கொஷின் நம்பர் 25 பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபார் லூப் வந்து புக்கில் இருக்கும், ஆனால் இதில் வந்து லூப் கொடுத்துருப்பாங்க. லூப் எழுதிட்டு நம்ம அதை ஃபார் லூப் புக்கில் இருக்கிறத கைடில் இல்லைன்னா புக்கில் ரெஃபர் பண்ண மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து ப்ரோக்ராம் கேட்டிருப்பாங்க, மல்டிப்ளிகேஷன் டேபிளை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் கேட்டிருப்பாங்க. நேற்று நான் இதுதான் தப்பாக எழுதிட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம கைடில் சுரா கைடில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பட் உங்களுக்கு எந்த இது லூப் யூஸ் பண்ணி எழுதணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃபார் லூப் இஸ் வெரி ஈஸி டு ரைட். அடுத்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது புக் பேக் க்வெஸ்சன் தான். ஃபங்க்ஷன் வந்து அதோடய டெஃபினிஷன், அப்புறம் அந்த 4 டைப்ஸ் இருக்கும், அதில் நம்ம இது பண்ணி எழுதிட்டோம்னா அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக எழுதிட்டோம்னா நமக்கு மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அதுவும் புக் பேக் க்வெஸ்சன் தான், அதில் கான்கேட்னேஷன் அப் அண்ட் அப்படின்லாம் வரும், ஒரு 5 டைப்ஸ் வரும், அது எழுதினோம்னா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5th, 6th, 7th, 8th தான் மொத்தத்தில் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி, இதை கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம், ஸ்லோ நன் ஸ்கோர் கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம். அப்புறம் தேங்க்யூ. ஓகே, ஆர்த்தி பாபா சொன்னது எல்லாருமே கேட்டிருப்பீங்க, பட் இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வரக்கூடாது, எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பட் இந்த PDFக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்று உங்கள் டிஸ்ட்ரிக் க்வெஸ்சன் பேப்பரை நம்ம சேனலில் அப்லோட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கான க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் வந்து தாராளமாக சென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.